राजछिद्रयुतोर्ध्वपुण्ड्रमनीषं रामानुजाख्यं मुनिं काषायाम्बरवस्त्रविभगलं कान्तोपवीतत्रयं भाषासंस्तुतवाग्विलासममलं बद्धाञ्जलिं बास्परं श्रीवत्साङ्कमुखाखिलार्यशरणं श्रीभाष्यकारं भजे। भूतानां प्राणिनः श्रेष्ठाः प्राणिनां बुद्धिजीवनः बुद्धिमत्सु नरा श्रेष्ठा नरेशु ब्राह्मण स्मृता என்கிற ஸ்மிருதி வச்சனத்தின்படி இறைவனின் படைப்புகளிலே உயிரை கொண்டு இயங்குகின்ற உயிரினங்கள் சிறந்தவை. அவற்றிலும் அறிவின் இயக்கத்தினாலே இயங்குகின்ற மேல்நிலை உயிரினங்கள் சிறந்தவை. அவற்றிலும் அறிந்து ஆய்ந்து இயங்கக்கூடிய மனிதன் மிகவும் சிறந்தவன். அம்மனிதனிலேயும் தன்னை சுற்றியுள்ள பொருள்களை இந்த இரண்டையும் படைத்து இணைத்து இயக்கி வருகின்ற அந்த அடிப்படை ஆற்றலை மூல பெரும்பொருளை அறிந்து கொள்ளக்கூடிய முனைப்பை பெறுகின்றவன், அதில் திறத்தை பெறுகின்றவன் அவன் எல்லோரும் சிறந்தவராக அறியப்படுகிறான் என்று இதனுடைய உட்பொருள். மிக விஞ்சிய அறிதல் ஆய்தல் ஓர்தல் தேர்தல் முதலான மனதின் உயர்நிலை செயல்பாடுகளை கொண்டுள்ள மனிதனில் எல்லோரும் ஒரு நிலைப்பாடு உடையவர்களாக இருப்பது இல்லை என்பதை நாம் இப்பொழுதே கண்கூடாக பார்க்கிறோம். பொருள் நிலையிலே ஆய்வை உடையார் பலர், அதுபோல் அறிவின் கண் வசப்பட்டு அதை ஆய்ந்து கொண்டிருப்பார் பலர் உண்டு. சிலர் பட்டங்களும் பதவிகளும் பெற முனைந்து கொண்டிருப்பார் உண்டு. இவற்றில் யாரேனும் ஒருவருக்கு எவன் கருவிலே திருவுடையவனாய் கமலக்கண்ணனுடைய கடைக்கண் நோக்கினாலே பறிக்கப்படுகிறானோ அப்படிப்பட்டவனே தன்னை பற்றியும் தன்னுடைய மெய்மையான நிலைப்பாட்டை பற்றியும் அறிவதற்கு முற்படுவான், அவனே அதை அறியவும் செய்வான். இதை ஜாயமான கட்டாட்சம் என்று சொல்வார்கள். ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யேத்து மதுசூதனா சாத்வீக சதுவிஜ்ஞேய சவை மோக்ஷார்த்த சிந்தகா என்று எம்பெருமான் எவனை கருவிலே கடைக்கழிக்கிறானோ அப்படிப்பட்டவனே சத்துவகுணம் தலைவரை பெற்றவனாக இருப்பான். அவனே இந்த உலகின் கண் இருக்கின்ற பிணைப்புகளிலிருந்து விடுபட்டு மேல்நடை அடைவதற்குண்டான முயற்சிகளை செய்வான். சத்துவகுண நிதியாய் அந்த குணங்களை வளர்க்கின்ற பண்பாளனாயிருக்கின்ற எம்பெருமானை அன்றி அவனுடைய படைப்பிலே இருக்கின்ற முக்குணங்களின் கலவைகளாயிருக்கின்ற பிற தேவதையர் அவனை நோக்கினாலோ அவனுடைய மனம் கலக்கத்தை பெற்று இருப்பதாய் மறுபடியும் ஜென்ம பரம்பரைகளிலே தோல்மாறி பிறந்து உழந்திருப்பதையே தரும் என்பதையும் பஷ்யத்தேனம் ஜாயமானம் பிரம்ம ருத்ரோதவா புனா ரஜசா தமசா சாஸ்ய மானசம் சமபிப்ளுத்தம் என்கிற பிரமாணத்தினாலே அதை மற்றொரு முறையினாலும் அறுதியிட்டு இருக்கிறார்கள் நூல்வல்லோர். அந்த அடிப்படையில் மனுஷியானாம் சகசிரேஷு கச்சித்து எத்தத்தி சித்தையே என்கின்ற கண்ணன் திருவாய் மொழியின்படி பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் எவரேனும் ஒரு சிலரே நாம் வாழ்வதற்குரிய வாழ்க்கை நெறிகளை எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய உண்ணுகின்ற முறைகளையும் உண்ணப்படுகின்ற பொருள்களையும் பயிரிடுதல் விளைவித்தல் அவற்றை பெருக்கம் செய்தல் முதலானவற்றையும் ஆடை அணிகலன்களிலேயும் இருப்பிடங்களை கட்டுமான பணிகளிலேயும் நகர நிர்மாணங்களிலேயும் இன்னும் வானவியல் வல்லுநர்களாக இருந்து அவற்றை ஆய்வோரும் கோள்நிலை ஆய்வோரும் உலகியல் நிகழ்வுகளை எல்லாம் ஆய்வோரும் இப்படி அறிவின் கண் வயப்பட்டு சம்ஞான பிரஜான விஞ்ஞானம் என்று வேதம் சொன்னபடி தன்னை ஆய்கின்ற அறிவாகிற சம்ஞானமும் தன்னுடைய புறநிலைகளில் காணப்படுகின்ற ஜடப்பொருள்களெல்லாம் ஆய்கின்ற விஞ்ஞானமும் இந்த இரண்டுக்கும் அடிப்படையாக கர்ம வினைக்கு ஏற்றவாறு ஆய்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த முடிவில்லாத பரம்பரை சென்று கொண்டே இருக்கிறது. இந்த ஆய்வின் கண் சென்றவர்கள் அனைவரும் இதை நிலைப்படுத்தி ஓர் உருவாக சமைத்து தொகுத்து நிலைநாட்டினார்கள். அதற்குத்தான் மதம் என்று பெயர். மதம் என்பது அறிவு தொகுப்பு. மதம் என்று நாம் செருக்குக்கு சொல்கின்ற அந்த மதம் வேறு, மதம் வேறு. மதம் என்பது அறிவு தொகுப்பு. மன ஞானே அவபோதனே என்கிற தாதுக்களிலிருந்து பிறந்தவையாய் அவை அறிவு தொகுப்பு. தத்துவம் என்கிற மெய்ப்பொருள்கள் அந்த மெய்ப்பொருள்களை ஆய்ந்து உண்மை நிலையை அறிகின்ற வழிமுறைகளாகிற ஹிதம், அவற்றை அடைவதனாலே வரக்கூடிய பேறு என்கிற புருஷார்த்தம், இந்த மூன்றையும் அறிவிக்கின்ற, அதாவது அறிந்தோரால் அறிவிக்கப்படுகின்ற உணர்ந்தோளால் உணர்விக்கப்படுகின்ற அறிவு தொகுப்பிற்கே மதம் என்று பெயர். இப்படி உலகம் முழுவதும் கிரேக்கர்களானாலும் சரி மேலை நாடுகளில் உள்ள பல்வேறு பிரிவினர்கள் பல்வேறு முறைகள் ஆய்ந்திருக்கிறார்கள். நம்முடைய பாரத நாட்டிலே தத்துவமும்
மெய்ப்பாடியலும் இறையியலும் உயிரியலும் மூலவியலும் இப்படி எல்லா வகையான அறிவுகளுக்கும் மூலக்கிழங்காய் முதற்பிறப்பிடமாய் அமைந்திருக்கின்ற நம் நாட்டிலேயும் பல நூல் வல்லார்கள் பல முறைகளிலே ஆய்ந்து தனக்கு ஏற்ப தன்னுடைய கொள்கைகளுக்கு ஏற்ப மதங்களை நிறுவியிருக்கிறார்கள். இவற்றிலே எவராலும் செய்யப்படாது இயல்பாகவே இருக்கின்ற ஒரு பொருளும் உண்டு, நம்மால் செய்யப்பட்டதும் உண்டு. அதாவது வெண்மை நிறம் இந்த இடத்துல இருப்பதை பார்க்கிறோம். இந்த வெண்மை நிறமானது இதற்கு முன்பு இங்கு இருந்துள்ளதில்லை. இதை கட்டியவன் இதற்கு மேலே இந்த வெண்மை நிறத்தை ஒரு பூச்சாக கொடுத்திருக்கிறான். இதற்கு சோபாதிகம் என்ற பெயர். ஒரு உபாதியினாலே வண்ணம் பூச்சுவதனாலே வருவது. இதே கொக்கினுடைய இறகு இருக்கிறது, அல்லது அன்னப்பட்சியினுடைய அன்னப்பறவையினுடைய இறகு இருக்கிறது, அதிலேயும் வெண்மை இருக்கிறது. அது அதனுடைய இயல்பிலே துளபத்திற்கு நறுமணம் போலவும் அன்னத்தின் இறகுகளுக்கு வெண்மை போலவும் அது அதனுடைய இருப்பது. அதுபோல மெய்ப்பொருளும் நாம் நம்முடைய குறுகிய அறிவினாலே தேஷாம் தேவத்வ தேவரிஷித்வாதி புண்ணிய ஹேது பூத என்று கண்ணன் சொல்வது போல தேவர்களாகவும் ரிஷிகளாகவும் இருப்பதற்கு ஏற்றவாறு அவர்கள் புண்ணியங்களை செய்திருக்கிறார்கள். அந்த புண்ணியத்துக்கு தகுந்தவாறு மயா தத்தம் ஞானம் பரிமிதம் அத்தஸ்தே பரிமித ஜானாக மத் ஸ்வரூபாதிகம் யதாவன் நஜானந்தி என்று கண்ணன் கீதையிலே, ஏ அர்ஜுனா, என்னை தேவரும் முனிவரும் அறிவார், நான்முகன் செஞ்சடையான் என்றிவர்கள் எம்பெருமான் தன்மையினை யாரறிகிற்பார் பேசியன் என்றார் ஆழ்வார். தனக்கும் தன் தன்மை தெரிவறியானை சோங்க வேத இதிவான வேத என்று வேதம். ஏன் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், முன்வினைகளில் வயப்பட்டு அந்த வினைகளுக்கு ஏற்றவாறு குறுகிய அறிவையும் ஆற்றலையும் படைத்திருக்கின்ற அவர்கள் எல்லையற்ற எம்பெருமானுடைய பெருமை எப்படி அறிந்து பேச முடியும்? அதாவது அறிவின்மையினாலே அவனை பேச முடியாதவர் பலர். அதை அறிந்து ஆழங்காட்பட்டு உணர்ச்சி பெருக்கினாலே பேச ப்ரூம கதம் துவாமயம் என்று அனுகூலர்களிடம் கூட அவனை பேச முடியாதவர்கள் உண்டு. புகழ்வோம் பழிப்போம் என்றார் ஆழ்வார். அதுபோல பேச முடியாதவர்கள் உணர்ச்சி பெருக்கினாலே உண்டு, உள்ளபடி அறிய ஒண்ணாதவராகினாலே பேச இயலாதவர்களும் உண்டு. இப்படி மனிதர்களுடைய அறிவே மிகக்குரியது, கைமுத்திக்க நியாயம் என்பார்கள். இப்படி தேவர்களும் ரிஷிகளும் கூட அவர்களாலே பெறப்பட்டிருக்கின்ற குறுகிய அளவுபட்டிருக்கின்ற புண்ணியத்திற்கு ஏற்றவாறு பெற்றிருக்கின்ற ஞானத்தை கொண்டு அளப்பரிய பெருஞ்சோதியாய் அழகிலா விளையாட்டு உடையாதவனாய் உடையவனாய் இருக்கின்ற எம்பெருமானுடைய உண்மை நிலையினை முழுமையாக பேச முடியாது என்றால் நம் போலியருக்கு சொல்லவும் வேண்டுமா? அதுபோல் மனிதர்கள் தங்களுடைய குறுகிய கண்ணோட்டத்திற்கு ஏற்கவாறு பலவிதமான மதங்களை வைத்திருக்கிறார்கள். இப்படி பலவிதமான பௌருஷயம் என்பார்கள் இந்த பிரமாணங்களை. பௌருஷேயம், அதாவது ஒரு புருஷனாலே செய்யப்பட்டது என்பார்கள். ஒன்றோடு ஒன்று முரண்பட்டும் வேறுபட்டும் பலவிதமான கருத்துக்கள் உள்ளன. கண்கூடாக பார்க்கின்றவற்றிலேயே பல கருத்து வேறுபாடுகளையும் ஒரு முடிவுக்கு வர முடியாமையும் நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். உலகியல் வாழ்க்கையிலே, இல்லற வாழ்க்கையிலே, நம்முடைய மனதின் நுட்ப திட்பங்களிலே நமக்கு தெரிந்தவற்றிலேயே ஒரு இறுதி முடிவிற்கு வர இயலாமையை பார்க்கின்ற பொழுது, புலன்களுக்கெல்லாம் எட்டாத இந்திரியாதீத்தமாக இருக்கின்ற விஷயங்களிலே நமக்கு அதற்கு ஒரு சரியான உபகரணம், ஒரு துணை கருவி அமைய வேண்டும், நாம் அதற்கு அருங்கலமாகவும் அமைய வேண்டும் என்பதை சொல்ல வேண்டுமா? அதுபோல் நம்முடைய இந்த பாரத நாட்டிலேயும் எப்படி வெளிநாடுகளிலே தாமஸ் அக்வினஸ், ஹாப்ஸ், இமானுவேல் காண்ட் இது போன்ற தத்துவவாதிகள் ஏற்பட்டார்களோ, அதுபோல் நம்முடைய நாட்டிலேயும் பலவிதமான தத்துவவாதிகள் ஏற்பட்டார்கள். இந்த தத்துவவாதிகளை இரண்டு பெரும் கூறாக பிரித்தார்கள். அதாவது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதாய், நானே சொன்னேன், நிருபாதிகம் சோபாதிகம் என்ற இரண்டு கருத்தை பெரியோர் பகிர்ந்திருக்கிறார்கள் என்பதை, அதுபோல் இயல்பாகவே மெய்மையின் தொகுப்பாய் பிரத்யக்ஷமாகிற புலனுணர்வும் அனுமானமாகிற ஊக உணர்வும், புலன் உணர்வு ஊக உணர்வு இந்த இரண்டிலும் புலப்படாதிருக்கின்ற புலப்படுத்துவதே தன்னுடைய இயல்பாக கொண்டிருக்கின்ற மறை என்பார்களே வேதம், புலம் என்பார்களது. இதுபோல் தன்னுடைய புலன் உணர்வினாலேயும் ஊகத்தினாலேயும் தெரிந்து கொள்ள முடியாதவற்றை புலப்படுத்துகின்ற ஒரு இயல்புடையதாய், எப்பொழுதும் குற்றமற்றிருப்பதாய், தடையுறாத இளையராத ஆசான் மாணாக்கரின் ஓதுதலினாலேயும் பின் ஓதுதலினாலேயும் வழிவில்லாமல் இன்றளவும் வந்து கொண்டிருக்கின்ற பீடு பெற்ற ஒழுகலார் உடையதாய் இருக்கின்றதாய், தனக்குத்தானே பிரமாணமாய், தனக்குத்தானே சான்றாய், இதை வடமொழியில அபௌருஷேயத்வம், நித்திய நிர்தோஷத்வம், அவிச்சின்ன குரு பரம்பரா பிராப்தி, ஸ்வத பிரமாண்யம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இது போன்ற குணங்களெல்லாம் உடைய வேதம் என்கின்ற மெய்மைகளின் தொகுப்பு எம்பெருமானுடைய மூச்சுக்காற்றாய் இருப்பதாய்,
எதை கொண்டு பிரமன் படைக்கிறானோ, எதை கொண்டு பரம்பொருளை அறிகிறார்களோ, எத்தம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ் வேதத்தா பிரத்யக்ஷேணானுமித்யாவா யஸ்தூபாயோ ந புத்தியதே. நம்முடைய குறுகிய அறிவினாலே அறிய உண்ணாது இருக்கின்ற அந்த பரம்பொருளை அறிவிக்கின்றதுனாலே அதற்கு வேதம் என்று பெயர். நம்முடைய தமிழ் வளர்த்த மதுரை இது. அந்த தமிழ் சங்க இலக்கியங்களிலேயும் இதை பெருமைப்படுத்தி இழந்து விடாதபடி நம்மை காத்து நின்றவர்கள் ஆச்சாரியர். எம்பெருமானாரை சொல்லும் போது ஒரு பதம் சொல்லுவார்கள், அந்த ஒரு பதத்திலே எல்லாம் அடங்கிவிட்டது. மாறனடி பழிந்துய்ந்தவன் என்று. மாறனடி பழிந்துய்ந்தவன் என்றால் மாறனடி அவர் பழிந்தார் பிறகு உய்ந்தார் என்று பொருள். அதில் இரண்டு கேள்விகள் வருகிறது. இவர் மாறனடி பழிந்து உய்ந்தார் என்றால் மாறனடி பழிந்ததனாலே தான் உய்ந்தாரா? அப்படி மாறனடி பழிந்ததனால் ஏற்பட்ட உய்வு என்ன? மாறனடி பணிந்து உய்ந்தவன் ராமானுஜன் என்றால் இதை பணியாது உய்யாது போனவர்கள் யார் என்ற இரண்டு கேள்வியும் இங்கு கேட்க வேண்டும். எத்தனையோ வேதம் வல்லவர்களாக இருக்கின்ற யாதவ பிரகாஷ சங்கராதி மதஸ்தாபகர்கள் எல்லாம் வேதங்களுக்கு பொருள் உணர முற்படும் பொழுது தன்னுடைய குறுகிய அளவுபட்டிருக்கின்ற அறிவு என்று சொன்னபோர் பரிமித்த ஞானத்தினாலே அறிந்ததனாலே அவர்களால் முழுமையான எம்பெருமானுடைய உள்ளக்கடக்கையும் வேதத்தினுடைய உள்ளுணர்வையும் புரிந்து கொள்ள இயலாமல் போயிற்று. எம்பெருமானார் மயர்வரம் அதிலெல்லாம் அருளை பெற்றுள்ள வேதம் தமிழ் செய்த வன்குருகூர் சடகோபனுடைய அடியை பணிந்ததனாலேயே அவரால் ஸ்ரீபாஷ்யமும் பகவத்கீதா பாஷ்யமும் வேதாந்த சங்கிரஹாதி கிரந்தங்களும் அவரால் பண்ண முடிந்தது. இல்லாவிட்டால் அந்த பொருள் அவருக்கு குறித்திருக்காது. இது முதற் பொருள். இரண்டாவது, அந்த மாறனுடைய அடியாயிருக்கின்ற அதாவது சத்சம்பிரதாயத்தில் தோன்றியிருக்கின்ற ஆழ்வார்களுடைய சம்பிரதாய அனுயாயிகளாக அவற்றை பின்பற்றுவதாக இல்லாத காரணத்தினாலேயே மத்வ வல்லப நிம்பார்காதி பரமதஸ்தர்களுக்கு அவர்கள் வைணவர்களாயினும் வைதிகர்களாயினும் யாதாத்மியார்த்தம் என்பார்களே அந்த உள்ளுரை பொருள், மெய்ப்பொருள், ஆழ்பொருள், நுண்பொருள், வன்பொருள், தின்பொருள், ஒன்பொருள் அது அவர்களுக்கு புறப்படாமல் போயிற்று. மாறன் அடி பணிந்ததனால் உய்ந்தார். அவருடைய தேனே மலரும் திருப்பாதங்களை பணிந்ததனாலே நாம் இன்று உய்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது இதற்கு சாரார்த்தம். இப்படிப்பட்டுள்ள மிக பெருமை பெற்றுள்ள இந்த சம்பிரதாயத்தினுடைய பழமையையும் இதனுடைய கடந்த கால வரலாற்றுகளையும் பார்த்தோம். நிகழ்காலத்தில் இன்றைய உலகத்தில் இந்த சம்பிரதாயத்தினுடைய வளர்ச்சி நிலை என்ன என்பதை பற்றி ஒரு 5 நிமிடங்கள் சொல்லிவிட்டு இந்த உரையை நிறைவு செய்வோம். பாரதமெங்கும் பலவிதமான மதஸ்தாபகருடைய பல இயக்கங்களை நாம் பார்த்திருக்கிறோம். சுவாமிநாராயண சம்பிரதாயம் என்று இருக்கிறது. கிட்டத்தட்ட 200 கோவில்கள் அவர்கள் உலகமெங்கும் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கோவிலும் 500 கோடி ரூபாய் பெருமதிப்புள்ள சொத்துக்களை அவர் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சமூக சேவை, கல்வி, மருத்துவம் முதலான பல விதத்தில் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சமூக சேவை, கல்வி, மருத்துவம் முதலான பல விதத்திலே அவர்கள் நிறைந்திருக்கிறார்கள். நம்முடைய சம்பிரதாயத்திலே இன்னும் அதுபோன்ற ஒரு நிலை இன்னும் வரவில்லை என்பதை நாம் இப்பொழுது குறிக்கொள்ள வேண்டும். பிறகு கௌடிய சம்பிரதாயத்தை பார்க்கிறோம். எல்லா வகையான சம்பிரதாயங்களும் நம்மால் போற்றத்தகுந்தவை. அதாவது ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ஒரு பொருளை அப்ரிசியேஷன், அக்செப்டன்ஸ் அண்ட் அசிமிலேஷன் என்பார்கள். ஒரு பொருளை ஒத்துக்கொள்ளுதல், ஒரு பொருளை கௌரவித்தல், ஒன்றோடு கலத்தல் என்பார்கள். அதுபோல எல்லாருடைய அறிவுத்திறனையும் அவருடைய மதங்களையும் அவருடைய அறிவுக்கேற்பவாறு அவர்கள் செய்திருக்கின்ற செயல்களையும் நாம் எப்பொழுதும் அதை மதிக்கவே தலைப்படுவோம். தத்துவ ரீதியில் அதாவது 3 வகையான ஒரு மதம் வந்து இழிந்து போவதற்கு, நிலைகுலைந்து தளர்ந்து போவதற்கு அறிவியல் அடிப்படையில் அது ஆய வேண்டும். இத்தனை பிரமாணங்கள் இருந்தும் மற்ற மதங்களிலே ஓரிரு நூல்களை தவிர பிரமாணமே கிடையாது. நம்மை போன்று இத்தனை பிரமாதாக்களும் கிடையாது, பிரமாணமும் கிடையாது, இவ்வளவு விசிஷ்டமான சமஸ்த கல்யாண குணாத்மகமான பிரமேயமும் கிடையாது. இப்படி இந்த மூன்றிலேயுமே எந்த சிறப்பையும் பெற்றில்லாத மதங்கள் எல்லாம் நிலைத்து நிற்க இத்தனை சம்பிரதாயம் ஆச்சாரியார்களும் இத்தனை பெரிய ஒழுகலாருடைய இந்த சம்பிரதாயம் ஏன் வரவில்லை என்பதை எப்படி இந்த உடலை எது சொல்வார்களே மெடிக்கல் டெஸ்ட் என்பார்கள், அதுபோல் மருத்துவ ஆய்வு போல இதனுடைய செயல்பாடுகளையும் நாம் முறையான ஆய்வு செய்து அவற்றை ஒரு ஆய்வறிக்கையாக நமக்குள்ளே சமர்ப்பித்து அவற்றை எல்லாம் களைந்தறிய ஆவண செய்ய வேண்டும் என்பதே அடியனுடைய வேண்டுகோள். மற்ற மதங்களிலே அவர்களுடைய இயக்கமானது ஒரு ஒருங்கிணைப்பு என்பார்களே, அந்த ஒருங்கிணைப்பு இருக்கிறது. அந்த ஒருங்கிணைப்பினாலே அவர்கள் கிராம பிரச்சாரம் பல மொழிகளிலேயும் தன்னுடைய நூல்களை மொழிபெயர்த்தல், அதாவது 2 விதமாக இருக்கிறது.
ஒன்று ஆர்வத்தை துவக்குதல், மற்றொன்று ஒருவனுடைய அறிவை துவக்குதல், மூன்றாவது ஒருவனை செம்மைப்படுத்துதல். எல்லா மொழிகளிலேயுமே நம் சம்பிரதாயத்தை குறித்து எடுத்தவுடனே ஆச்சாரிய ஹிருதயமோ ரகசியத்ரய சாரமோ உடனே எல்லோரும் படிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்ய முடியாது. மிகவும் எளிமையாக இதை படித்த உடனேயே பிரச்சாரங்களை பார்க்கிறோம். நீங்கள் துன்புறுகிறீர்களா? உங்களுக்கு அமைதி தேவையா? நீங்கள் வருந்துகிறீர்களா? என்னிடம் வாருங்கள் என்று இருக்கின்ற வசனங்களை பார்க்க என்னிடம் ஒருவர் கேட்டார். நிறைய ஸ்தாபனங்கள் எல்லாம் இருக்கின்றன. ராமகிருஷ்ணா மட்டம் இப்பொழுது பல ஸ்தாபனங்கள் இருக்கின்றன. அவற்றெல்லாம் பெயர் சொல்ல முடியாதபடி நிறைய ஸ்தாபனங்கள் இருக்கின்றன. அவைகளெல்லாம் பெற்றிருக்கின்ற ஒரு வளர்ச்சியை ஏன் இந்த நிலை நின்ற பழமையான ஒரு சம்பிரதாயம் பெற முடியவில்லை என்று கேட்டார். அதற்கு காரணம் நான் சொன்னது என்னவென்றால், இரண்டு விதமான காரணம் பொதுவாக முதலில் அவர்களுக்கு ஒரு கருத்து பிடிப்பு கிடையாது. கருத்து கற்போ சமய கற்போ நெறி கற்போ கிடையாது. நீங்கள் எதை செய்தாலும் அதை ஒத்துக்கொண்டு அப்படியே செய்யும்படி சொல்வதனாலே அவர்கள் எல்லோரும் ஏற்கிறார்கள். அவர்கள் எல்லாராலும் ஏற்கவும் படுகிறார்கள். நாம் அப்படி சொல்ல முடியாது. மக்களுக்கு உயர்ந்த கருத்தை சொல்ல வேண்டும். உயர்ந்த ஒரு பொருளை தன் குழந்தைக்கு உயர்ந்த அன்னத்தை அருஞ்சுவை உண்ணும் சோரை கொடுப்பது போல நாம் ஒருவருக்கு பரமாத்மாவை காட்டி கொடுக்க வேண்டும், மேலான புருஷத்தை சொல்ல வேண்டும் என்று எண்ணி இருக்கும் பொழுது நம்மால் எல்லோரை போலும் எல்லா சரக்குகளையும் நம்மால் கொடுக்க முடியாது. இரண்டாவதாக அவர் சமூகத்தோடு ஒன்றி இருக்கிறார்கள். எப்படி என்றால் கல்வி, கிராமப்புற சேவை, மருத்துவ சேவை இது போன்றுள்ள செயல்களை செய்கிறார்கள். நம்முடைய மடங்களிலேயும் ஸ்தாபனங்களிலேயும் மடங்களில் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை, தனித்த முறையில் கூட்டமைப்பாக அதை செய்பவர்களும் இல்லை. இதனால் அவர்கள் மக்களிடத்திலே ஆகா நாங்கள் வருந்திய பொழுது வந்தார்கள், நாங்கள் நொந்த போது எங்களுக்காக நோன்புற்றார்கள் என்றெல்லாம் அவரிடத்தில் ஒரு இணைப்பு பாசப்பிணைப்பு உண்டாகிறது. அந்த பிணைப்பை நாம் உண்டாக்க முடியவில்லை. மூன்றாவதாக நம்முடைய சொற்பொழிவுகள் வந்து உட்கார்ந்திருந்தால், இப்பொழுது உட்கார்ந்து விளாஞ்சோள பிள்ளை உட்கார்ந்திருக்கிறார் என்றால் நாம் கூறுகின்ற எல்லா சொற்களும் யார் சொன்னாலும் ஒரு ஆத்மாவை பற்றி தான் இருக்குமே தவிர விளாஞ்சோள பிள்ளைக்கென்று ஒரு கருத்தை நாம் சொல்ல முடியாது. ஆனால் மற்ற மடங்களிலேயும் மற்ற இடங்களிலேயும் யோகா பயிற்சி நிலையங்களிலேயும் விளாஞ்சோள பிள்ளைக்கு என்ன மனவாட்டம்? அவருக்கு தூக்கம் வரவில்லையா? அவருக்கு மனது வேதனையாக இருக்கிறதா? அவருக்கு மறதி இருக்கிறதா? அவருக்கு கோபம் வருகிறதா? அந்த கோபத்தை தணிப்பது எப்படி? அப்படி தனிப்பட்ட ஒரு மனிதனை கவனம் செலுத்தி அவன் அன்றாடம் சந்திக்கின்ற உளவியல் மற்றும் அவருடைய சமூகவியல் புறவியல் சார்ந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் கவனம் செலுத்தி அவர்களோடு கலந்து பேசி பரிமாறி இருப்பதனாலே ஒரு பிணைப்பை உண்டாக்கிக் கொள்கிறார்கள். நாம் ஜீவாத்மாக்களுடைய ஸ்திதியை சொல்லுவது, மோட்சத்தை அர்ச்சராதிகதியை சொல்லுவது இவற்றையெல்லாம் அதான் இதுதான் மேலான விஷயம். இவற்றை நாம் மறுப்பதற்கில்லை. ஆனால் காலத்தோடு அதாவது பொது கருத்து என்னவென்றால், மக்கள் விட்டு மக்களை விட்டு ஒதுங்கி இருப்பவர்களை விட்டு மக்கள் ஒதுங்கி இருப்பர் என்பதுதான் இதற்கு பொது விதி. எல்லோரும் இறங்கி வர வேண்டும் என்பது இல்லை. ஏறி அமர்வதற்கு ஒருவர் வனமாமலை ஜீயர் சுவாமி ஏறி அமர்வதற்கு ஒரு சிலர் இருக்கட்டும், இறங்கி செயல்பட பலர் இருந்து சமூகத்தினுடைய அன்றாட நிகழ்ச்சிகளிலிருந்து நுழைந்து, அதாவது கள்ளன் என்ன செய்வான்? குழந்தைக்கு அவன் இனிப்பு பண்டத்தை கொடுக்கிறான். எதற்காக? குழந்தை திண்டு இன்புறவா? குழந்தை விரும்புகின்ற பண்டத்தை கொடுத்து குழந்தையிடமிருந்து தான் விரும்புகின்ற சங்கிலியை பறிப்பதற்கல்லவா? அதுபோல் அவர்கள் விரும்புகின்ற கொடுப்பதை போல கொடுத்து வஞ்சகமாக அவர்களிடத்து நாம் விரும்புகின்ற ஆன்ம நலத்தை நாம் விதைப்போமாக. இதுபோன்ற நெறியை எல்லோரும் கேட்டு பின்பற்றி எல்லாவிடங்களும் செய்வதற்கு அடியார்களாகிற மெய்த்தவத்தோர் எல்லோரும் அருள் கூர்ந்து நல்லாசி வழங்கி இத்தகைய செயல்கள் இன்னும் தழைத்து பெருகுவதற்கு எங்களை வாழ்விக்க வேண்டும், வழிவகுக்க வேண்டும் என்று வேண்டி அணியார் பொழில் சூர் அரங்கநகரப்பனை மறையாய நால்வேதத்துள் என்ற மலர்ச்சுடரை திருவடி மலர்களில் அவன் கருணாரூபனாக வந்தால்தான் அவனை எம்பெருமான்